ஞான சம்பந்தன் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களாலே என்று நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். நாடறிந்த நல்ல பேச்சாளர் மட்டுமல்ல, நகைச்சுவை உணர்வாளர் மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டிலே நகைச்சுவை தேவைப்படுகிறது. இன்றைக்கு பொழுதுபோக்கு சுவை, ஏன்னா இந்த காலத்தை எப்படியாவது பொழுதுபோக்கி உடனடியா போய் சேர்ந்ததெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில நகைச்சுவையிலும் நல்ல கருத்துக்களை கூறி அதன் மூலமாக நல்ல கருத்துக்களின் மூலமாக இந்த சமுதாயத்தை நிமிர்ந்து நிறுத்தி வைப்பது. இது விருதுகள் மட்டுமல்ல, விருதுகளும் கூட. ஏன் என்று சொன்னால், நீங்கள் சமூகத்தினுடைய நிலை தாங்கிகள். ஒரே மாதிரியா இருந்தாங்க, யார் பேசுறான்னு தெரியல, சொல்லக்கூடாது. நான் மதுரையில பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அது என்ன படம்னு வாசிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா என்ன படம்னு சொல்ல தெரியாது போய், அதுக்காக. அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பின்னாடி கேட்குதுங்களா, பேச்சல் கேட்குதா, கேட்குதான்னு கேட்டேன், கேட்குதா? நல்லது வேண்டுகோள், அடுத்த முறை நீங்க வந்து காலை உணவு கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே காலை உணவு முடிஞ்சு போறப்ப அந்த பக்கம் நல்லா கேட்டு இருக்காது. அதாவது நம்ம எந்த சபையில் உட்கார் யாரு போன கொஞ்சம் சரி, எந்த சபையில் வந்து உட்கார்ந்துருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்ங்கிறது கேட்டபடியாக நம்ம தயாராக இருக்கணும். அதனால் கை தட்டுங்க, மகிழ்ச்சியாக சிரிக்கலாம், இதெல்லாம் தப்பில்லை. அதுவும் பிறருக்கு துன்பம் தராத ஒரு நிகழ்வு இருக்கு. நம்ம கையில் நம்ம திருப்பி போகிறோம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பக்கத்தில் இருக்கு, அது முதுகுடியாக இருக்கணும் இல்லை. சரி, வந்த உடனே என்னடா அது இன்னைக்கு இது சொல்லி கொடுப்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் அறிவுறு சொன்னால் பூமரங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம ஆளுகள். நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள்லாம் நமக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பூமரங்கள் அப்படிங்கிறாங்க. அப்பா அந்த காலத்தில் நாங்கள் எப்போ போதும் பாப்பா போதும் முன்பாட்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க சொல்லிடுறாங்க. அதனால் அறிவுரைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த தொலைக்காட்சி, இந்த இது ஒலிபெருக்கி, இந்த லைட்டு, இந்த கேமரா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, ஐயா எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய வணக்கத்துக்குரிய திருமதி சிஆர் பாஸ்கரன் அவர்கள் அருமையான ஒரு சொல்ல சொல்கிறாரு, எல்லாரும் கவனிக்காமல் உட்காந்துருந்தீங்க. எனக்கு கவலையாக இருந்துச்சு, நான் தான் கேட்டுக்கிட்டேன். என்ன சொன்னார் சொல்லுங்கள். ஆ, நீங்கள் பெறுவது விருதுகள் அல்ல, விருதுகள் சொன்னார். ஒரு ஸ்கிரீனை பார்த்து கைதட்டுறோம், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, கைதட்டுறோம். ஒரு மனிதர் முன்னாடி வந்து நின்று பேசுறாரு, நம்ம பேசாமல் உட்காந்துருக்கோம், ஏற்கக்கூடாது. ஒரு அங்கீகாரம் என்ன அப்படின்னா, மிக சிறப்பான விஷயத்தை அங்கீகாரம். ஒரு முதல்ல எப்படி ஆரம்பிச்சாலும் பாருங்க, அறம் செய்ய விரும்பாத கட்டளை. அறங்கிற அந்த சொல்லே எவ்வளோ அருமையான வார்த்தை. தர்மம் வடமொழியில் சொல்கிறோம், அறம் கொடு, கொடுத்தா தான் நல்லது. நாலடியாருன்னு ஒரு நூல் இருக்கு தமிழில், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாய்ஸில் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரெண்டு மாதிரி தான் போனால் போதும் முடிச்சிருப்பீங்க. அதில் ஒரு அற்புதமான பாட்டு, 400 பாட்டுமே நல்ல பாட்டு. நாலடியார்னா பேர் இல்லை, திருவள்ளுவர் மாதிரி நினச்சிட்டாங்க. நாலடியார்னா என்ன அப்படின்னா, ஆ நாலடி திருக்குறள் பொன்னம் கலடி ரெண்டடி சொல்லுங்க, நாலடி எழுதியவர்கள் சமண முனிவர்கள். சமணர்கள் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய கல்வி பணி வந்து வேறு யாரும் செய்யலை. அப்படியான ஒரு பெரிய இதை கொடுத்தவங்க அவங்க தான். அதில் ஒரு பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முரசு அறிவிச்சா இப்படி வச்சு டும் 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 டும்னு அறிவிச்சா ஒரு காத தூரம் கேட்குமா. காத தூரம்னா காது இல்லை,
கிலோமீட்டர் அல்லது பர்லாங் மைல் சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் ரெண்டு காலம் இருக்குமா அப்படிம்பாங்க. முரசு அறிவிச்சா ஒரு காத தூரம் கேட்குமா. இடியோசை அது பார்த்தா சில யோஜனை தூரம் கேட்குமா. யோசனைங்கிறதும் நீங்கள் வந்து சிந்திக்கிறது இல்லை, அது ஒரு அளவு, தமிழர்களுடைய அளவு. ஆனால் ஒரு எளியோருக்கு ஒரு கொடையாளன் ஒரு பொருளை கொடுத்தாங்கிற செய்தி ஏழு உலகத்துக்கும் கேட்குமா, ஏழு உலகத்துக்கும் கேட்குமா. முரசின் ஓசை யாத தூரம், இடியின் ஓசை அதனுடைய தூரம் ஒரு அளவுதான் இருக்குது, ஒரு யோஜனை தூரம். ஆனால் கொடுத்தான் என்கின்ற ஓசை ஏழு உலகம் இருக்குமானால், ஏழு உலகம்னா எல்லாம் கேள்விப்பட்டோம் நம்ம, அவங்களுக்கு என்ன எல்லாத்தையும் புராணத்தில் கேள்விப்படுவாங்க. இன்னைக்கு கேலக்சியில் வந்து எல்லா உலகங்களையும் காட்டுறாங்க, மில்கி வேங்கிற பால்வெளி வீதியில் கிரகங்கள் இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ பூமிக்கு மேலே ஒரு உலகம் இருக்கு, கீழே ஒரு உலகம் இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்தரத்தில் இருக்கு. இதை கலீலியோ சொன்னால் ஒத்துக்கிறோம், அமெரிக்க டிவி சொன்னால் ஒத்துக்கிறோம், கந்த புராணம் சொன்னால் ஒத்துக்கிற மாட்டோம், சரியா? ராமாயணம் சொன்னால் ஒத்துக்கிற மாட்டோம். நான் ஒன்றும் பக்தியை பரப்புறதுக்காக வரல, நம்மகிட்ட இருந்தது தானே இதெல்லாம். அதுபோல அத்தகைய அறம் செய்ய விரும்புங்கிற அறக்கட்டளையை இந்த வயதில் எனக்கு அவர் நல்லதுக்கு பார்க்கிற போது ஐயா ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுகள், மகிழ்ச்சி. அவருடைய அவர் நல்ல செல்வ குடும்பத்தை சார்ந்தவர், நல்லமணி குடும்பம் சொன்னால் அவருடைய அந்த பெருமை தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தெரியும். நல்ல மணி உள்ளவங்க அது வேற. பேருக்கு புரியல, பேசாமல் உட்காந்துருக்கீங்க. இப்போ நான் சொன்னதுக்கு பேர் ஸ்லேடை. ஆ ஸ்லேடைன்னா இப்படிலாம் கேள்வி எப்பந்தா விருது வாங்கவே வந்துக்க மாட்டோம். நாங்கள் உண்டு, நாங்கள் வேலையை உண்டுன்னு இருப்போம். ஒரு சொல்லு இரட்டை இருத்தம்னா இப்போ வேற மாதிரி சொல்லி விட்றாங்க. இரு பொருள் தருமாறு இருந்தால் நம்முடைய நல்லதம்பி அவர்கள் இந்த வயதில் மிகச் சிறப்பாக, எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாவது குறை நினைக்கிறேன். இங்கே கொரோனாவுக்கு முன்னாடி பண்ணமா, அதுக்கு பிறகு கொரோனா நிகழ்வுக்கு பிறகு இதே இடத்துல பெரிய விருது நிகழ்ச்சி நடந்தது. என்னையா பாட சொன்னாங்க, அப்போ ஐயா சைதே துரசாமி வந்திருந்தாங்க, நம்முடைய ஐயா சிஆர் பாஸ்கரன் ஐயா வந்திருந்தாங்க. என்ன அழகாக விருவருன்னு பேசினார் பாருங்க. அவர் அது காரணம் என்னென்னா பயிற்சி, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாற்பழக்கம். அது எழுதி எழுதி பார்த்தா படம் போட்டு போட்டு பார்த்தா வந்துருமா, பேசி பேசி பார்த்தா பேச்சு வந்துருமா, செல்லில் பேசினா வராது, பில்லு தான் வரும். ஞாபகம் தெரிஞ்சுக்கணும், செல்லில் பேசினா பில் வரும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் புடையும் பிறவிக்கணும். நாலு பழகுனா வந்துடும், மூணு பாரம்பரியமாக வரும். பழகுனா வருது சித்திரம், செந்தமிழ், மனநம். நடைனா வாக்கிங்னு நினச்சிக்கிறாங்க, நடைனா ஒழுக்கம்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம்ல என்ன அவன் நடத்த சரியில்லை அப்படின்னு, அதுலேருந்து அதனுடைய வேர் சொல் என்ன, நடை. நடை நன்னடை நல்கள் வேந்தற்கு கடமைன்னா புறநானூற்று புலவர். யார் யாருக்கு என்ன கடமைங்கிற போது நன்னடை நல்கள் வேந்தற்கு கடமைன்னா. அதனால் இந்த நாலு பழகுனா வந்துடும், மூணு பாரம்பரியமாக வரும், நட்பு தயை கொடை. இது இப்போ இந்த அரசியல் விரும்புங்கிற அறக்கட்டளை நிறுவனம்னா இது இவங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்தால் தான் வருமா, கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்கிற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காது. யார் பாட்டு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. நீங்கள் எந்த கவலையும் படாமல் உட்காந்துக்கலாம், நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்வேன். ஏன்னா நான் முழுப்பில் அதுதான் செஞ்சேன். நமக்கு எதுக்கு ஊர் பகை,
தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடா அப்படின்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாராம், உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு, எங்க வாக்கு யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமா அதே நடத்திருக்காரு. கேட்டுட்டோம். அப்ப கொடுப்பது என்பது சாதாரணம் இல்லை. சடையப்ப வள்ளல் கொடுத்ததால் தான் கம்பன் என்ற ஒரு கவிஞன் ராமாயணம் என்கின்ற அந்த காப்பியத்தை ஆதிகா வைத்து தமிழுக்கு தந்தான். ஒரு குடையாளர் இருக்கணும். இன்னைக்கும் அந்த குடையாளர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அத்தகைய பெருமை மிகுந்த இந்த அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நல்ல தம்பி அவர்கள், அதே போல ஐயா பாஸ்கரன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, எதுக்கு தயங்கக்கூடாது, தவறு செய்யாமல் இருப்பது ஒரு வகை, அந்த தவறு செய்கிற போது தட்டி கேட்கின்ற குணமும் ஒரு வகையான வீரம் தான். அதை ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு என்ன நமக்கு என்னன்னு போறது வேறங்க. இப்ப நம்ம இவங்களெல்லாம் அழைச்சிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா. வள்ளலார் சொன்னார் எப்படி, பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னாரு. நம்ம உடம்புல 3 பள்ளம் இருக்குங்கிறாங்க. இந்த இங்கனக்குள்ள ஒரு பள்ளம் வயிறு, இங்கனக்குள்ள ஒரு பள்ளம் இதயம், இங்கனக்குள்ள ஒரு பள்ளம் மூளை. வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்பணும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், மேற்கூடிய மூளையில் இருக்கிற பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். அதனாலதான் பசித்திருந்தா வயிறு பசி இல்லை அறிவு பசி. தனித்திருந்தா என்ன அர்த்தம், இண்டிவிஜுவாலிட்டி. அதாவது இத்தனை பேர்ல ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும், ஒருத்தருக்கு எழுத தெரியும், ஒருத்தருக்கு பேர் தெரியும், ஏதாவது ஒரு தனித்தன்மை நம்மகிட்ட இருக்கணும். விழித்து இருந்தா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் வர்ற போது விட்டக்கூடாது. எப்போதும் சந்தர்ப்பம் ஒருவருடைய வாழ்க்கையில் 2வது முறை கதவை தட்டாது. ஞாபகம், 2வது முறை கதவை தட்டாது, அதான் அது முக்கியமான ஒன்று. அப்ப பசித்திருந்தால் தனித்திருந்தால் விழித்திருந்தால் நாம் எல்லாவற்றையும் பெறலாம். எப்படி, ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன சொல்லல முத எழுத்த மட்டும் கூட்டிகிட்டே வாங்களேன், பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு பி கூட்டினா இந்த கைதத்தில் எனக்கு இந்த அம்மாவுக்கு தெரியும் வள்ளலா இருக்கு, இது வள்ளலா இருக்கு அவர் சொல்றது. பசித்திருந்தால் தனித்திருந்தால் விழித்திருந்தால் அது வந்து நமக்கு பதவியை தரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. எம்ஜிஆருடைய இந்த படம், இந்த பாட்டு தெய்வத்தாயின்னு ஒரு படம், பாலி எழுதின பாட்டு. என்ன அழகா, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். என்ன முதல் தெரிய சொல்லா வீடு வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்போம், என்ன என்ன பாட்டு சொல்லி சொல்லி தெரியல மறந்து போச்சு அப்படின்னு. அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதி அனுப்பிச்சா இந்தியா நினைச்சாரா எம்ஜிஆர் அப்படி போட போறாரு நினைச்சா போடலையா வாலி. கடமை அப்படின்னாரா, கடமை கடமை கடமைங்கிற அந்த 3 சொல்ல சொன்னா அவ்வளவு சந்தோஷம் இருந்தார். அதனால் கொடுக்குற அந்த நல்ல தன்மை, நல்லவர்களை பாராட்ட வேண்டும் என்கிற தன்மை, கொடுத்தா பேர் இருக்குமா, இருக்குங்க, கட்டாயமாக இருக்கு. ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உங்களை எல்லாம் கூப்பிட்றேன். ஏன்னா சொற்பொழிவுக்காக நாங்கள் வல்லாவரே சொன்ன மாதிரி விருது பெற எல்லாருக்கும் என்னுடைய அருமையான இருகரும் குறுகிய பாராட்ட நான் சொல்லிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, தமிழக அரசுடைய விருது பெறணும், தேசிய விருதை நீங்கள் பெற வேண்டும், பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் வந்து நம்மளை அழைத்து விருது கொடுக்கும். சமீபத்தில் மஸ்கட்டில் எனக்கு வந்து தமிழ் சங்கம் வந்து எனக்கு கூப்பிட்டு பாவேந்தர்கிற விருதை எனக்கு கொடுத்தாங்க. கல்தமிழ் பாவலர், கல்தமிழ் பாவலர்கிற விருதை எனக்கு கொடுத்தாங்க. அமெரிக்காவில் நான் விருது வாங்கியிருக்கிறேன், உவகை புலவர்னு விருது கொடுத்தாங்க. உவகை மகிழ்ச்சியாக அமெரிக்காவில் நல்ல தமிழில் விருது கொடுத்தாங்க. மதுரையில் ஒரு தடவை
பெஸ்ட் ஹிலாரிய ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்தாங்க. அமெரிக்காவில் தமிழில் கொடுத்தாங்க, மதுரையில் இங்கிலீஷில் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தமிழில் கொடுத்தது நமக்கு புரியறதுக்காக, இவங்க இங்கிலீஷில் கொடுத்தது அவங்களுக்கு புரியறதுக்காக. எல்லாருக்கும் நம்ம வாழணுங்க. விருது பெறது மட்டும் நம்முடைய தொழில்னு நான் நினைக்கல. விருது பெறதுதான் சாதாரண இல்லை. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து நம்ம பிள்ளைகள், நம்ம நம்முடைய துணைவியார், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் இருந்து அந்த விருதை பெறுற போது, எங்கள் அப்பா வீட்டில் தேசிய நல்லா செல்வது விருது வாங்கிட்டு போது அதை வீட்டில் புகைப்படமும் வாங்கிட்டு இருக்கப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன். நல்லா செல்வேன், தேசிய நல்லா செல்ல அப்போ நல்லா செல் விருது வாங்கியிருக்கப்ப கவர்னர் தந்த விருது வாங்கியிருந்தார். இன்னமும் நான் எங்கள் அப்பாவை ஜெயிக்கலை. நான் வச்சுருக்கேன், நான் தமிழ்நாட்டு அரசு விருது வாங்கியிருக்கேன், கலைமாமணி வாங்கியிருக்கேன், பாரதியார் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் என்னைக்கு தேசிய விருது வாங்கினோ அன்னைக்கு தான் நான் எங்கள் அப்பாவை ஜெயிச்சேன்னு அர்த்தம். நான் 16 அடி வாங்கியேன்னு அர்த்தம். அது வரைக்கும் நான் ஓடணும், ஓடலைன்னா என்னுடைய அந்த ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் விருது பெற்றவங்களை நான் பாராட்டுறேன். விருதுகளை தருகின்ற இந்த அறக்கட்டளையை மீண்டும் வாழ்த்தி, ஆண்டுதோறும் அதுவும் நான் இப்போ சமீபத்தில் ஒரு இந்த என்னைக்கு அறிவிச்சாங்களோ அதுலேருந்து தமிழ்நாடு பூரா பயணம் பண்ணுற போது ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒருத்தர் என்கிட்ட, ஐயா அவங்ககிட்ட விருது வாங்க நான் வர்றேன், 25ஆம் தேதி விருது வாங்க வர்றேன், விருது வாங்க வர்றேன்னு சொல்கிறதெல்லாம் நான் அவரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் யார் யாருக்கு தான் விருது கொடுக்குறீங்க, எல்லா ஊர்லேயும் இருந்து சொல்கிறாங்க ஐயா எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையா, ஒரு தனி டீம் அமைச்சு நாங்கள் அதை பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனால் மீண்டும் உங்களை எல்லாம் பாராட்டி, இதை நீங்கள் இதை நின்று போயிடாதீங்க. இப்போ பழனிக்கு பாதயாத்திரை போகிறப்ப புளியோதரை பொங்கல் சர்பத்தெல்லாம் கொடுப்பாங்க, பிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வந்துடக்கூடாது, பழனிக்கு போகணும். புரியுதா? இந்த விருதை வாங்கிட்டு முடிச்சுடா சாமி, பிறகு பயன் இல்லை அதெல்லாம் கிடையாது. இது சக்கரை பொங்கல் புளியோதரை என்ன எலுமிச்சம்பழ ரசம் எதுக்கு? நீங்கள் ஓட வேண்டிய தூரத்துக்காக, உங்களை ஊக்குவிப்பதற்காக தரப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் வெற்றி கிடைப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.